தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் பந்திக்கு முன்பதாக நம்மை தயார்படுத்தி கொண்டு சில வசனங்களை நாம் வாசித்து பின்பதாக இந்த பந்தியில் பங்கு பெறலாம். இந்த நாளில் நாம் மூன்று விதமான ஒரு கண்ணோக்கங்கள், ஒரு மூன்று பாயிண்ட் ஆஃப் வியூ பந்திக்காக நாம் எப்படி நம்மளை தயார்படுத்தி கொள்கிறோம் என்ற ஒரு மூன்று பார்வைகள், மூன்று கோணங்களை பார்த்துவிட்டு பந்திக்குள்ளாக நாம் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கோணம், நமக்கு உள்ளாக எனக்குள்ளாகவே நான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒன்று குறிஞ்சியர் 11வது அதிகாரம், ஒவ்வொரு வாரமும் வாசிக்கிற பகுதி, ஒன்று குறிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எல்லா வாரமும் சொல்லுகிற ஒரு பகுதி, நான் சோதித்து அறிந்து இதில் பங்கு பெற வேண்டும். முதலாவதாக நான் எனக்குள்ளாக பார்க்க வேண்டும். முதல் கோணம் எனக்குள்ளாக, ஐ ஹவ் டு லுக் வித்இன் மீ. 28வது வசனத்தில் நாம் வாசித்த மாதிரி, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்ன சோதித்து அறிய வேண்டும் என்றால், எதற்காக நான் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறேன், உண்மையான ஒரு பாத்திரமாக நான் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறேனா என்றால், 29வது வசனம், எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அறியாமல் போதுமானது, அறியாமல் பாத்திரம் இல்லாமல், அதாவது நான் எதற்கு இதில் பங்கு பெறுகிறேன் என்று பாத்திரமாக இராமல் அபாத்திரமாக இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு இடமில்லை. என்னை நானே நான் சோதித்து அறிந்து இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். இது முதலாவது ஒரு பார்வை. இரண்டாவது கோணமாக பின்னாக நான் பார்க்க வேண்டும். கடந்த காலம், கடந்த காலம் என்ன நடந்தது என்றால், 24வது வசனம் 25வது வசனம் வாசிக்கலாம். ஆதி கிறிஸ்தவத்தில் நமக்காக வைத்து போன ஒரு பழக்கத்தை இந்த நாளிலும் நாம் பங்கு பெறுகிறோம். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த அப்பத்தை கொடுத்து இதனுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அதே மாதிரி பாத்திரத்தையும் அவர் கொடுத்துவிட்டு போனார். இது நாம் கடந்த காலத்தில் பார்க்கிற ஒரு செயல், இப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டியது ஒரு செயல். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் தொங்கினார், அவருடைய பாவம் அறியாத ஒருவராக இருக்கும் பொழுதும் அவரை சிலுவையில் தொங்க வைத்தார்கள். அவர் அடிப்பட்ட காயங்கள், முழுவதுமாக சிந்தின ரத்தம், இதையெல்லாம் நினைவு கூற இந்த வேளையிலும் நாம் இருக்கிறோம். இது கடந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கோணம். முதலாவதாக நாம் நமக்குள்ளாக நம்மை பாத்திரம் என்று சோதித்து அறிந்து இருக்கிறோம். பின்பதாக பழங்காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து வைத்து போன ஒரு மாதிரியை நாம் நினைவு கூறுகிறோம். எதற்காக இந்த அப்பம் திராட்சை ரசம் எதற்காக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டு பாத்திரமாக நாம் வருகிறோம். கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கோணம், முன் ஒரு ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது என்னவென்றால், 26வது வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் தானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஒரு வாரம் மட்டும் நான் வந்துவிட்டு அவ்வளவுதான், எனக்கு போதும், பங்கு பெறுவிட்டேன் இல்ல. ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும், இரண்டாம் வருகை மட்டும் நான் இதில் பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் மூன்றாம் நாள் எனக்காக உயிர்த்தெழுதினால் இந்த வேளையில் நான் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு புத்திர சுவீகாரத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் எனக்கு இலவசமாக பெறப்பட்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வந்து என்னை சோதித்து அறிந்து எதற்காக நான் பங்கு பெறுகிறேன், அப்பம் என்னது, திராட்சரசம் என்னது,
எதுவரைக்கும் நான் செய்ய வேண்டும், ஒவ்வொரு வாரமும் நான் இதை கடைபிடிக்க வேண்டும். மூன்று கோணங்கள் நமக்கு உள்ளாக இருக்கிற மனிதனை நாம் சோதித்து அறிகிறோம். என்ன நடந்தது? வேதாகமத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக, எதுவரை நான் செய்ய வேண்டும், முன் நோக்கமான ஒரு பார்வை, மூன்று கோணமான பார்வைகளை பார்த்தோம். ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் பந்திக்குள்ளாக சொல்லலாம். யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 53-54வது வசனங்கள். என்னதான் என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், கஷ்டமா யார் இருந்தாலும் உடனடியா நான் போய் உதவி செஞ்சிருவேன், அதுதானே தேவனுடைய வழி, நன்மை செய்கிறது தானே தேவனுடைய வழி, வேற எதுக்கு பைபிள் தேவையில்லை, கோட்பாடுகள் தேவையில்லை என்றால் தெளிவாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எல்லாம் நான் செய்துவிட்டு, எல்லா உதவிகளையும் செய்துவிட்டு, சரியாக நான் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறேன், ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கலந்து கொள்கிறேன், ஜபம் 24 மணி நேரம் ஜபத்திலே தான் இருக்கிறேன், ஒவ்வொரு வேளையிலும் நான் வசனத்தை வாசித்துக் கொண்டே நிதானித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றாலும் வேதாகமத்தின்படி இந்த அப்பத்தை புசித்து பாத்திரம் பானம் பண்ணால் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இன்னும் ஞானஸ்நானம் பெறாத யாராவது இருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சீக்கிரமாக இந்த வேளையிலும் நான் நினைப்பூட்டுகிறேன். நித்திய ஜீவன் உண்டு என்றால், நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்கிறது. இந்த வேளையிலும் ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பந்திக்குள்ளாக தயார்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.